ஆண்டின் பொது காலம் 25 ஞாயிறு திருவடி பாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது, சேயிங்ஸ், லேசினஸ் கில்ஸ் அம்பிஷன், ஆங்கர் கில்ஸ் விஸ்டம், ஃபியர் கில்ஸ் ட்ரீம்ஸ், ஈகோ கில்ஸ் க்ரோத், டவுட் கில்ஸ் காண்டாக்ட் கான்ஃபிடன்ஸ், ஜெலசி கில்ஸ் பீஸ். நான் இந்த கடைசி வார்த்தைக்காகத்தான் இந்த சேயிங்கை நான் படித்தேன். நம்முடைய சோம்பல், நம்முடைய அம்பிஷன், நாம் இப்படியாக ஆக வேண்டும் என்ற ஒன்றை கொன்றுவிடும். நம்முடைய கோபம் நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை கொன்றுவிடும். நம்முடைய பயம் நாம் இப்படியாக வர வேண்டும் என்ற கனவை அது கொன்றுவிடும். ஈகோ, நான் என்ற அகம்பாவம் நம்முடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை அழித்துவிடும். நம்முடைய சந்தேகம், நம்முடைய கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஒழித்துவிடும். நம்முடைய பொறாமை நம்முடைய நிம்மதியை, அமைதியை ஒழித்துவிடும். எதற்காக இந்த சேயிங், இந்த சொல்லாடல்? இன்றைய வாசகங்கள் இந்த ஒரு செய்தியை தான் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். பொறாமை, பகைமை, இது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக இருக்கின்றன. எங்கே பொறாமை இருக்கிறதோ அங்கே பகைமை வந்து விடுகிறது. எங்கே பகைமை இருக்கிறதோ அதனுடைய ஆணிவேர் பொறாமையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, விபிலியத்திலே நாம் பார்க்கிறோம் முதல் பாவம், மனிதன் செய்த முதல் பாவம் எது? இந்த விபிலியத்திலே மனிதன் செய்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை தான் முதல் பாவமாக இருக்கிறது. ரெண்டாவது பாவம் எதை வச்சு சொல்கிறீங்க? சும்மா சொல்லலாம் அப்படி கதை உள்ள அப்படின்ட்டு பொறாமைக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? காயின் ஆபேல். ஆபேல் தன்னுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக காயின் பொறாமைப்பட்டான். பொறாமைப்பட்டது மட்டுமல்ல, அந்த பொறாமை அவனை எங்கே கொண்டு போனது? பகைமைக்கு கொண்டு போனது. அந்த பகைமை இறுதியில் என்னவாக மாறியது? கொலையாக மாறியது. இன்னொரு நிறைய பகுதிகள் இருக்கின்றன. இன்னொரு பகுதியை கூட நாம் பார்க்கிறோம். சவுல் கோலியாத்தை வெல்கிறான், கோலியாத்தை சாகடிக்கிறான். யாருக்கு சம்பந்திக்க? தாவீது கோலியாத்தை சாகடிக்கிறான். யாருக்கு பொறாமை வருகிறது? சவுலுக்கு பொறாமை வருகிறது. தாவீது, சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 16,000 பேரை கொன்றான் என்று மக்கள் தாவீதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற போது அது சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாவீது மீது அவன் பொறாமை கொண்டான். அந்த பொறாமை என்னவாக மாறியது? பகையாக மாறியது. அந்த பகை அவனை கொலை செய்வதற்காக திட்டமிட்டது. சவுல் தாவீதை கொலை செய்ய எவ்வளோ முயற்சி எடுக்கிறான். பிரியமானவர்களே, விபிலியத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம் இந்த பொறாமைப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் 10. இந்த 10 கட்டளைகளிலே முதல் 3 கட்டளைகள் ஆண்டவருடைய உறவில் இருக்கக்கூடிய கட்டளைகள், ஆண்டவரை பற்றிய கட்டளைகள். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற 3 கட்டளைகள். 4வது பிதாவையும் மாதாவையும். இங்கே தான் அடிப்படையிலேயே தகராறு இருக்க போலுது. 10 கட்டளையே தெரியல போலுது. தாய் தந்தையை போற்று.
பிரியமானவர்களே, அங்கிருந்து நாம் பார்த்தோம் என்றால் கொலை செய்யாதே ஒரு கட்டளை தான், கொலையை பற்றி ஒரு கட்டளை தான். களவு செய்யாதே ஒரு கட்டளை தான், களவை பற்றி ஒரு இன்னொரு கட்டளை கொடுக்கல. மோகப்பாவம் செய்யாதே ஒரு கட்டளை தான். ஆக கொலை, களவு, மோகப்பாவம், பொய் சாட்சி இதெல்லாம் ஒரு கட்டளையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்பதாவது கட்டளை, பிற தாரத்தை விரும்பாதே, பிற உடைமையை விரும்பாது. பெரியமானவர்களே, பத்து கட்டளைகளை கொலை செய்வது கூட ஒரு கட்டளை முடித்துவிட்ட கடவுள் அடுத்தவனுடைய பொருளின் மீதும் அடுத்தவனுடைய உடைமை மீதும் ஆட்கள் மீதும் நீ பொறாமை கொள்ளாதே, அதை கவர்ந்திழுக்க வேண்டும் என்று எண்ணாதே. பொறாமையினுடைய இலக்கணம் என்ன? பொறாமை என்றால் என்ன? இப்போ எனக்கு பொறாமை வந்து, எனக்கு பகைமை வந்து நான் இதை திட்டிடக்கூடாது. நீங்கள் அமைதியாக இதை பார்த்துரு. பொறாமை என்றால் என்ன? வெரி குட். அடுத்தவர் என்னை விட ஒருபடி மேலாக இருக்கிறார், அவனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பு உணர்வு, அவனுடையது என்னுடையதாக மாற வேண்டும் என்ற எண்ணம், அது நடக்காத போது அவன் மீது பொறாமை வருகிறது. அடுத்தவனுக்கு கிடைத்திருப்பது என்னுடையதாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தின் வழியாக அது நமக்கு கிடைக்காத போது வருவது தான் பொறாமை. அடுத்தவுடைய மனைவி எனக்கு கிடைக்கல, அதுபோல மனைவி எனக்கு கிடைக்கல, எனவே அவளை கவர்ந்தெழுப்பது. அடுத்து கிடைத்த உடைமை எனக்கு கிடைக்கல, அவனுடைய முன்னேற்றம், அவனுடைய பொருளாதார வசதி, அவனுடைய புகழ், எனக்கு கிடைக்கல, அது எப்படியாவது கவர்ந்தெழுக்க வேண்டும் என்று நினைப்பது பொறாமை. இதை ரெண்டத்தையும் அடைவதற்கு என்ன செய்வது? அவனை எப்படியாவது ஒழித்து கட்டலாம், பகைமையாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, எதற்காக இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு அதை பற்றி தான் சொல்கின்றன. பிரியமானவர்களே, மோட்சத்தில் இருக்கிற எல்லாருமே அல்லது நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல, நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மோகப்பாவம் செய்தவர்கள் மட்டும் கிடையாது, நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே களவு செய்தவர்கள் மட்டும் கிடையாது. அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நரகத்தில் இருக்கணும். ஆனால் கொலை செய்ததை விட, களவு செய்ததை விட, மோகபாவம் செய்ததை விட நாம் எல்லோருமே அடிக்கடி செய்யக்கூடிய பாவம் எதுவென்றால் அடுத்தோர் மீது நமக்கு உள்ள பொறாம். கொலை செய்வதற்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்த கடவுள், மோகப்பாவம் செய்வதற்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்த கடவுள், அல்லது மற்ற பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு கட்டளையை கொடுத்த கடவுள், அடுத்தவன் மீது பொறாமைப்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கு ரெண்டு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அடுத்தவரை விரும்பாது, அடுத்தவருடைய உடைமையை விரும்பாது. ஜலசி, இது கொலை, கொள்ளை, மோகப்பாவம் செய்கிற பாவங்களை விட இது மிகப்பெரிய கொடியது. அதனால் கடவுள் ரெண்டு தடவை சொல்கிறார், விரும்பாது, அடுத்தவருடைய உடைமையை விரும்பாது, அடுத்தவருடைய மனிதரை விரும்பாது. ரெண்டு தடவை ஆண்டவர் நமக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனால் கொலைக்கு ஒரு கட்டளை தான். நாம் எல்லோருமே யாரும் கொலை செய்தவர்களாக இங்கே இல்லை, யாருமே கொலை செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே பொறாமைப்பட்டிருக்கிறோம். கொலைக்கு ஒரு கட்டளை தான், ஆனால் பொறாமைப்படுவதற்கு ரெண்டு கட்டளை. நாம் கொலை செய்யவில்லை, ஆனால் தினந்தோறும் பொறாமைப்படுகிறோம். ஆக கொலை செய்தவனை விட பொறாமைப்பட்டவர்கள், பொறாமைப்படுபவர்கள் நரகத்திலே அதிகமாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். அப்போ இன்றைய வாசகம் நமக்கு சொல்கிறது, கொலை, கொள்ளை, களவு இது நிறைய பேர் செய்வதில்லை, ஆனால் நாம் எல்லோருமே பொறாமைப்படுகிறோம். எதை கடவுள் ரெண்டு கட்டளையாக கொடுத்தாரோ அதை நாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த பொறாமை அல்லது இந்த பொறாமையின் வழியாக வரக்கூடிய பகைமை எதை செய்யக்கூடாது என்றுதான்
இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. முதல் வாசகம் நாம் சாலமோனி நூல் என்ற புத்தகத்திலிருந்து படித்திருக்கிறோம். அங்கே இரு வகையான மனிதர்களை பற்றி இந்த முதல் வாசகம் பேசுகிறது. நாம் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய 17வது 20வது வசனத்திலிருந்து இன்றைக்கு முதல் வாசகம் படித்தோம். ஆனால் 1வது வசனத்தில் நாம் படித்திருந்தோம் என்றால் அங்கு இரு வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று இறைப்பற்றுள்ள நல்வழி நடக்கக்கூடிய கடவுளுடைய வழியில் நடக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், இன்னொன்று இறைப்பற்றில்லாத தீய வழி நடக்கக்கூடிய மனிதர்கள். இந்த ரெண்டு பேரும் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருமே யூதர்கள் தான். இந்த ரெண்டு பேருமே கடவுளுடைய உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தான். ரெண்டு பேருமே கடவுளுடைய மக்கள் தான். ஆனால் என்ன ஆனது, இவர்கள் காலப்போக்கிலே யூதர்கள் கிரேக்க கடவுளை சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது யாவே கடவுளை விட்டுட்டு வேற கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டுமில்லை, கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் வேறு விதமான கலாச்சாரம். அது மட்டுமல்ல, கிரேக்கர்களுடைய பெண்களை அல்லது ஆண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போ இவர்கள் ஒரு பக்கம் யூத மதத்தை கடைபிடிக்கக்கூடிய யூதர்கள், இன்னொரு பக்கம் யூதர்களாக இருந்தும் கூட யாவே கடவுளை விட்டுட்டு வேறு கடவுளையும் வேறு கலாச்சாரத்தையும் வேறு பண்பாட்டையும் வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாவே கடவுளை விட்டுட்டு தூரம் வந்தவங்க, யாவே கடவுள் சொல்கிறத கட்டளைகளை கடைபிடிக்காமல் வெளியே வந்தவங்க. இப்போ இந்த தீயவர்கள் கடவுளுடைய வழியில் நடக்காதவங்க, இறைப்பற்றில்லாதவங்க, கடவுளுடைய வழியிலே நடக்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். அந்த பொறாமை பகைமையாக மாறுது. என்ன சொல்கிறாங்க, இவர்களை பொறுத்த வரையிலும் இறைப்பற்று இல்லாதவர்களை பொறுத்த வரையிலும் பா இந்த உலகந்தாம்மா உண்மை, இந்த உலகம்தான் நிஜம், இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது, இந்த உலகம்தான் நிரந்தரம், எனவே இந்த உலகத்தில் நல்ல உண்டு குடித்து வாழ்வோம், நல்ல ஜாலியாக சாப்பிடுவோம், நல்ல தண்ணி அடிப்போம், நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் அப்படியாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் அப்படியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஜாலியாக இருந்துட்டு போவோம், மோச்சம் நரகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சயின்ஸெல்லாம் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, சயின்ஸை பற்றி தான் பேசுவோம், நம்பிக்கையை பற்றி பேசாது, நம்பிக்கை பற்றி பேசாது. நம்முடைய நம்பிக்கை, நமக்கு ஒரு விண்ணுலக வாழ்வு உண்டு, இது நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா இயேசு உயிர்த்தெழுந்து அர்த்தமற்றது போயிடும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு பொருளற்றதாக போய்விடும். அப்போ இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு என்ன சொல்லுது, நாம் இறந்த பின்பு உயிர்த்த பின்பு நமக்கும் ஒரு நிலை வாழ்வு இருக்குது என்பது தான் இயேசுனுடைய உயிர்ப்பு. நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பணும் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை, எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, எனக்கும் விண்ணக வாழ்வு உண்டு என்பது நமக்கு நம்பிக்கை வேணும். அப்போ எங்கே மோட்சம் இருக்குது, எங்கே நரகம் இருக்குது, சயின்ஸு சொல்லலையே என்றால் நாம் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில் இருப்பதுக்கு தகுதியற்றவர்களாக மாறுகிறோம். ஆக இவங்க என்ன சொன்னாங்க, மோச்செல்லாம் கிடையாது, விண்ணுலகெல்லாம் கிடையாது, இந்த உலகம்தான் நிலையானது, எனவே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நல்ல சாப்பிடுவோம், நல்ல உண்டு குடித்து இருப்போம். ஒன்று, இவங்க இறப்பதுக்கு முன்னாடி சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். இதுதான் இந்த இறை பற்றில்லாதவர்களுடைய ஒரு விஷயம். சரி, அது கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க, நாம் ஏழைகளை ஒடுக்குவோம், ஏழைகளை ஒடுக்குவோம், கைம்பெண்களை ஒடுக்குவோம். அதாவது என்ன சொல்ல வராங்க, நாம் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஏழைகளை ஒடுக்கலாம், கைம்பெண்களை ஒடுக்கலாம், ஏழைகளை நசுக்கலாம். அப்போது அடுத்தவரை கஷ்டப்படுத்திட்டு கூட நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா எனக்கு மோட்சம் கிடையாது, நிலைவாழ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவதெல்லாம் பாவம் கிடையாது, அடுத்தவர்களை துன்புறுத்துவது பாவம் கிடையாது. நாம் சந்தோஷம்னா யாரை வேணால் எது வேணாலும் செய்யலாம். இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்து பார்க்கிற போது நீதிமான்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இறைப்பற்றுள்ள இவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இவங்களை என்ன, அது தீமை செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க, கடவுளுடைய வழியில் நடக்கலைன்னா அது பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நமக்கு எதிராக பேசுகிறாங்க, எனவே இவங்களையும் ஒடுக்குவோம், நல்லவர்களையும் நாம் ஒடுக்குவோம் என்று நல்லவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். எனவே இன்றைய வாசகத்தில்
நாம் வாசித்தோம். எனவே நல்லவர்களை கடவுள் காப்பாற்றுவாரா என்று சோதித்து பார்ப்போம். அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, கடவுளை நம்புகிறாங்க, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நம்மளை போல் அவங்க வாழ்க்கை வாழலை. எனவே நாம் அவங்களை துன்புறுத்துவோம். அப்படி துன்புறுத்துகிற போது கடவுள் வந்து அவங்கள காப்பாற்றுவாரா அப்படின்ட்டு நாம் சோதித்து பார்ப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வாசத்தில் என்ன சொல்கிறாங்க, எனவே வசைமொழி கூறுவோம். யாருக்கு எதிராக? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இறை பற்றி இல்லாதவர்கள் யாருக்கு எதிராக சொல்கிறாங்க? நேர்மையானவர்களை பற்றி வசைமொழி கூறுவோம், அசிமா திட்டுவோம், அவமானப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம், அவருடைய மனதை காயப்படுத்துவோம், வசைமொழி கூறுவோம். அதுக்கு அடுத்த வார்த்தை துன்புறுத்துவோம், அவங்களை கஷ்டப்படுத்துவோம். கடவுள் வந்து காப்பாற்றுவாரா இல்லையான்னு பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த எண்ணம் இறை பற்றில்லாதவர்களுக்கு ஏன் வந்துச்சு? ஏன் வந்தது? நல்லவங்களை, ஏழைகளை, கஷ்டப்படுத்தவங்களை நாம் துன்புறுத்துவோம், நல்லவர்களை நாம் வசைமொழி கூறுவோம் என்று ஏன் வந்துச்சு அப்படின்னா, நல்லவர்களை ஆண்டவர் பாதுகாப்பதை பார்க்கிறார். பார்த்துட்டு அவன் மீது பொறாமை, நாம் கெட்டவர்கள் என்று இவங்க சொல்கிறாங்க, அவங்க மீது பொறாமை. அவங்க நல்லவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் கடவுளில் வழியில் நடக்கிறோம், நாங்கள் கடவுளை கும்புறோம், கடவுளை நேசிக்கிறோம் அப்படின்னு அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க. தீயவர்களுக்கு அவர்கள் மீது பொறாமை. எனவே வசைமொழி கூறுவோம், அவர்களை துன்புறுத்துவோம் என்று என்னுடைய முதல் வாசகத்தில் கெட்டவர்கள் நல்லவர்களை பார்த்து பொறாமைப்பட்டதும் அதன் வழியாக பகைமை உருவானதும் தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது வாசகத்தில் யாக்கோபு இறைவாக்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களிடையே வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 3:16-4 இறை வார்த்தை. ரெண்டாம் வாசகத்தில் யாக்கோபு கடிதத்தில் இப்படி வாசிக்கிறோம், உங்களிடையே சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்களும் ஓகே பேராசை கொடுக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த பேராசை பொறாமைக்கும் பகைமைக்கு இட்டுச்சலு. இப்போ கட்சி மனப்பான்மை, உங்களுக்குடைய பிளவுகள், உங்களுடைய சண்டை சச்சுகள் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? பகைமை இருக்குது. சந்தோஷத்தை யாரும் சண்டை போடுறது கிடையாது, சந்தோஷக்காக அடுத்தவனை கொலை பண்ணுறது கிடையாது, மகிழ்ச்சிக்காக கொலை பண்ணுறது கிடையாது. ஆக ரெண்டாம் வாசகத்தில் யாக்கோபு சொல்கிறாரு, உங்களுக்கு பொறாமையும் பகைமையும் பேராசையும் நிறைந்த ஒரு திருச்சபையாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்குள்ள சண்டை. இந்த சண்டையோடு, சிற்றின்பத்தோடு, நான் என்ற சுயநலத்தோடு இங்கே இருப்பதனால் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஜபத்தையும், நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஜபத்தையும் கடவுள் கேட்பது இல்லை. நீங்கள் கேட்பதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் ஜபிப்பதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. மனசில் பொறாமை, மனசில் பேராசை, கட்சி மனப்பான்மை, சண்டை சச்சரவுகள், உங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. அடுத்தவன் எப்படி கவிழ்க்கலாம், எப்படி மட்டம் தட்டலாம், அடுத்தவனை விட நான் எப்படி முன்னுக்கு வரலாம், உங்களுக்கிடையே கட்சி மனப்பான்மையும் பொறாமையும் சினமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது, பேராசை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆக யாக்கோபு மிக தெளிவாக சொல்கிறார், உங்களுக்குள்ளே பேராசை இருப்பதனால், உங்களுக்குள்ளே பொறாமை இருப்பதனால், பகைமை இருப்பதனால் உங்களுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படுவது இல்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் பாடுபட போகிறேன், என்னை சாகடிக்க போகிறாங்க. வழியில் இயேசு சொல்லிட்டு வரார், தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சீடர்களை பார்த்து இயேசு கேட்குறார், வழியில் நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? என்ன வாதாடி வந்தாங்க? அவங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று வாதாடி கொண்டு வந்தார்கள். பாருங்க, இயேசு தாம் பாடுபடுவதை சொல்றாரு, நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறார். மானிட மகன் காட்டி கொடுக்கப்படுவார், அவரை கொலை செய்வார்கள் என்று தன்னை பற்றி சொல்றாரு. அதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, விளக்கமும் கேட்கவில்லையாம். ஆண்டவர் எதை பற்றி சொல்றீங்க, என்னத்தை பற்றி சொல்றீங்க, அவர் விளக்கம் கூட கேட்கவில்லை. ஏன்னா அவங்க மனசு முழுவதும் எதில் இருந்தது? இயேசு செத்துட போறாரு,
அதுக்கு அடுத்தது யார் பெரியவனாக நாம் எடுக்கணும். அவங்களுக்குள்ளே விவாதம் துவங்கியது, வாக்குவாதம் துவங்கியது, டிஸ்கஷன் கிடையாது, அவங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் விவாதம் துவங்கியது. நீ பெரியவன் நான் பெரியவன்கிற விவாதம், பொறாமை, நான் பெரியவனாக வர வேண்டும் என்றும் பொறாமை. ஆக இந்த மூன்று வாசங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்து நம்மை கொண்டு வந்து வைக்கக்கூடியது என்னவென்றால், பொறாமைப்படுதல் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு குணமாக இருக்கிறது. இன்றைக்கு நான் மீண்டும் தொடக்கத்தில் சொன்னது நினைவுபடுத்துகிறேன், நாம் யாரும் கொலை செய்யவில்லை, நாம் யாரும் களவு செய்வதில்லை. அப்பப்போ கணவனுடைய பாய் பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து செலவு போனோம், அதுவும் குடும்பத்துக்காக செலவு போகணும், அது ஓகே, பிள்ளைகளை எடுத்து செலவு. ஆனால் இந்த திருட்டுத்தனம், களவு என்பது நாம் வெளியே சென்று செய்வது இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன பொய் சொல்லுவோம், வடக்காடு மண்டலில் சென்று பெரிய பொய்களை சொல்லி அதன் வழியாக சம்பாதிக்கிற அந்த பழக்கம் நமக்கு இல்லை. இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் ஆண்டவர் ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டு பாஸ் பண்ணிட்டு கடைசியில் சொல்கிறாரு, அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்படாதே, பொறாமைப்படாதே என்று 2 வாட்டி சொல்கிறாருன்னா, இந்த பொறாமைப்படுவனுடைய தீங்கு ஆபத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம். தாவீதை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சவுல் போகிறார், அவன் மீது பொறாமை. ஆவேலை காயின் கொலையே செய்து விட்டார், பொறாமை. இன்றைக்கு சீடர்கள் தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று போட்டி போடக்கூடிய அளவுக்கு 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருக்கிறார்கள். அமைதியை பற்றி இயேசு பேசினார், அன்பை பற்றி இயேசு பேசினார், அதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் எப்போது இயேசு இறந்து விடுவாரோ அதுக்கு மேல் நாம் பெரியவனாக வர வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிற சண்டை, வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். பிரியமான, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் இந்த பொறாமைப்படுவதில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோம். பொறாமைப்படுவதனுடைய ஆபத்து என்ன? பொறாமைப்படுகிறவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பிரியமானவர்களே, இந்த பொறாமைப்படுகிறவர்கள் ஒருபோதும் அடுத்தவருடைய வளர்ச்சியிலே அவர்கள் மகிழ்வது இல்லை. பிரியமானவர்களே, நாம் கொலை செய்வதில்லை, ஆனால் பொறாமைப்படுகிறோம். இந்த பொறாமை நம்மை எங்கே கொண்டு போகிறது? அடுத்தவர் சந்தோஷமாக இருப்பதை நாம் விரும்புவதில்லை, நம்மை அடுத்தவனுடைய பொருளை எடுக்கிறதில்லை, அடுத்தவனுடைய மனைவின் மீது ஆசைப்படுவது, அதெல்லாம் ஓகே, 10 கடையில் சொன்னதை கூட நம்ம செய்து கிடையாது. அடுத்தனுடைய பொருளின் மீது ஆசைப்படாத, அடுத்தனுடைய மனைவின் மீது ஆசைப்படாத, அதை கூட நம்ம பண்ணுறதில்லை. ஆனால் நாம் செய்வதில்லை என்னது? அதுக்காக நம்ம பொறாமையைப்படலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? நாம் பொறாமைப்படுகிறோம். எப்படியெல்லாம் பொறாமைப்படுகிறோம்? அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு பிடிக்கலை, அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது, அது எனக்கு மனசில் சங்கடமாக, அது பொறாமை. அடுத்தவன் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விட்டான், கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறான், அவனை வீடு கட்டுகிறான் என்றால் அதை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் பொறாமையிலே இருக்கிறேன். அடுத்தவுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கு, அதை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் பொறாமையிலே இருக்கிறேன். அடுத்தவுடைய பசங்க நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டாங்க, நல்ல ஒரு சம்பாதிக்கிறாங்க, அதை பார்த்து நான் பார்த்து நான் எரிச்சல் படுகிறேன் என்றால் நான் பொறாமையில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் முன்னேறுகிறார்கள், அதை பார்த்து நான் வெறுப்பு கொள்வது மட்டுமல்ல பொறாமை. முன்னேறியவர்கள் எப்போது அவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய வளர்ச்சியில் குன்றி மட்டமாக ஒன்றுமில்லாமல் போகிறார்களோ, செல்வந்தர்களாக இருந்து ஏழைகளாக போகிறார்களோ, நல்ல பிஸ்னஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஏழைகளாக போகிறார்களோ, வாழ்க்கையில் வறுமையில் போகிறார், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆ, ஒரு காலத்தில் எப்படி தான் எனக்கு எப்படி வந்துட்டான், அவனுக்கு வேணும் என்று அதை பார்த்து சந்தோஷப்படுகிறமே, அதுவும் பொறாமை தான். அப்போது பொறாமை என்பது அடுத்தவுடைய உடமையை எடுப்பதல்ல, அடுத்தவுடைய மனைவியை கவர்வதல்ல, அடுத்தவுடைய சொத்துக்களை கவர்ந்து கொள்வது மட்டுமல்ல பொறாமை, என்னோடு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து நான் வெறுப்பு கொள்கிறேன் மனதளவில், அடுத்தவுடைய சந்தோஷத்தை பார்த்து என்னால் பொறுக்க முடியல, அடுத்தவுடைய வளர்ச்சியை பார்த்து என்னால் ஏற்றுக்க முடியல, அடுத்தவுடைய குடும்பத்தினுடைய நிம்மதியை பார்த்து நான் எனக்குள்ளே கோபப்படுகிறேன் என்றால், அடுத்தவன் கெட்டு போனதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால், அடுத்தவன் ஒன்றுமில்லாமல் போனதை பார்த்து நான் மனதுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால், உனக்கு வேணும், இதுக்கு மேலே வேணும் என்று நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றால்
பொறாமை. பிரியமானவர்களே, நிறைய பாவங்கள் செய்தவர்கள் கூட மோட்சத்துக்கு போய் இருக்கிறார்கள், ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆனால் பொறாமைப்படுகிறவர்களுக்கு மோட்சத்தில் இடமில்லை. என்ன அதை புதுசாக சொல்கிறீங்க? பொறாமைப்படுகிறவர்களுக்கு மோட்சத்தில் இடமில்லை. எப்படி? இந்த பொறாமைப்படுதல் என்பது அடுத்தவர் சந்தோஷமாக இருப்பதை நாம் விரும்ப மாட்டேன், அதுதானே பொறாமை? அப்படியா இல்லையா? பொறாமை என்பது எதை? அதான் சொல்கிறேன், அடுத்தவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் விரும்ப மாட்டேன். மோட்சத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு புகழ்ச்சி இதுதானே இருக்கும் மோட்சத்தில். அப்போ இவங்க எப்படி அங்கே போவாங்க? அடுத்தவன் சந்தோஷப்படுறதை பார்த்து இந்த உலகத்திலேயே அவனால் பொறுக்க முடியல அப்படின்னா, மோட்சத்தில் வானத்தூதர்கள், கடவுள், ஏஞ்சல்ஸ் எல்லாமே, புனிதர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத இவன் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான்? இவன் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிற புனிதர்கள், ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாமே பார்த்து இவனால் அங்கே இருக்க முடியுமா? இந்த உலகத்துலேயும் அடுத்தவன் சந்தோஷமாக பார்த்து பிடிக்காதவன் மோட்சத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு பிடிக்குமா? அப்போ எப்படி அவன் மோட்சத்துக்கு போவான்? பிரியமானவர்களே, பொறாமை நம்மை விண்ணக வாழ்வுக்கு தடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பாவம். விண்ணக வாழ்வுக்கு நம்மை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாவம் பொறாமை. இன்றைக்கு சின்ன சின்ன விஷயம் தான் அப்படின்னு நினச்சிருக்கோம், அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமைப்படுவோம். சின்ன விஷயம் தானே இது, ஒரு பெரிய காரியம் இல்லையே? அல்ல. விண்ணகம் போவதற்கு நாம் அடுத்த மீது கொள்கிற பொறாமை மிக மிக முக்கியமானது. அது இறைவன் விரும்பாத ஒரு காரியம். மீண்டும் நான் சொல்கிறேன், அடுத்தவுடைய உடமையை நாம் விரும்புவதில்லை, அடுத்தவுடைய மனைவியை விரும்புவதில்லை, ஆனால் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். அடுத்தவர்கள் கெட்டு போவதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய பாவம்.